சில மனிதர்களை பார்த்தோம்னா, முத தடவை பார்த்தோம்னா லைஃப்பில் இவரை எப்போவுமே பார்த்துடவே கூடாது அப்படின்னு தோணும். சில மனிதர்களை முத தடவை பார்க்கும்போது இவரை எப்படா பார்ப்போம் அப்படின்னு தோணும். மாசுத்தலரை முத தடவை பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு. அப்படி ஒரு இனிமையான தோழர். எனக்கு அவர் மேலே பெரிய மரியாதை வந்தது வந்து முதல் தடவையாக அவர் எழுதிய அந்த அவருடைய புத்தகத்தின் பெயர் மேயர் என்பது பதவி அல்ல பொறுப்பு அப்படிங்கிறது. முதலமைச்சர் என்பது அமைச்சர் என்பது சட்டமன்ற உறுப்பினர் என்பது வார்டு கவுன்சிலர் என்பது பதவி அல்ல அதிகாரம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான நபர்களுக்கு மத்தியில் பதவி என்பது பொறுப்பு என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அவர் மேலே வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்படுத்தியது. சரி, அது வந்து ஒரு வார்த்தை தான், நிறைய பேர் வார்த்தை வேறு வாழ்க்கை வேறு அப்படின்னு இருக்கிறவங்க தான் நிறைய பேர். வார்த்தைக்கும் வாழ்க்கைக்குமான இடைவெளி தான் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம வந்து உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவரை வந்து எம்ஜிஆர்னு நினச்சி பார்க்க போனால் அங்கே நம்பியாரை தான் பார்ப்போம், ரஜினின்னு நினச்சி பார்க்க போனால் அங்கே வடிவேலு பார்ப்போம். இப்படி தான் என் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு. அப்படி இல்லாமல் பதவி என்பது பொறுப்பு என்று சொன்ன அந்த வார்த்தை தான் அவருடைய வாழ்க்கை என்பதை அவரோட பழகும்போது புரிஞ்சுது. அவரோட பழகும்போதும் அவரை சுற்றி பழகிய தோழர்கள் சொல்லும் போதும் அப்புறம் அவருடைய செயல்கள் மூலமாகவும் அந்த வார்த்தையை தனது வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டிருப்பவர் மாசுத்தோழர். அதனால தான் மாசுத்தோழர் வந்து அவர் சம்மந்தப்பட்ட ஒரு விழா அப்படின்னோடனே உடனே வர்றோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இருக்கிறது கட்சி அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவர் தொடர்ந்து சக மனிதர்களை நேசிப்பதும் சக மனிதர்களுக்காக போராடுவதும் தான். அது மட்டும்தான். அவரை வந்து பர்சனலாக நான் வந்து அவரை வந்து ஒரு திமுககாரராகவோ அப்படி ஒரு ஒரு கட்சி சார்ந்து பார்க்கல. நான் ஒரு பொது சமூகத்திலிருந்து ஒரு கலைஞனாக பார்க்கும்போது அவர் வந்து இந்த பொது சமூகத்துக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனித உரிமை செயற்பாட்டாளர். அப்படி தான் நான் வந்து மாசுத்தோழரை பார்க்குறேன். தோழர்களே, அருணிமா அப்படிங்கிற ஒரு பெண், வட இந்தியாவை சேர்ந்த ஒரு சிறு நகரத்தை சேர்ந்த ஒரு பெண், ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண், ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பெண், ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கிற ஒரு பெண், ஒரு அதிகாலை ஒரு இரவு அதிகாலை வேலைக்கு போயிட்டு இரவு 8 மணிக்கு வந்து ரயிலில் திரும்பி வந்து கொண்டிருக்காள். ட்ரெயினில் வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய திடீர்னு ஒரு 4-5 பேர் வந்து அவரை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெட்டியில் யாருமே இல்லை. தாக்கி அவரிடம் இருக்கக்கூடிய செயின் அதையெல்லாம் பறித்து கொண்டு அந்த பெண்ணை பெட்டியிலிருந்து வெளியே தூக்கி எறிகிறார்கள். ஓடுகிற ரயிலிருந்து அவள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டவாளத்தில் அந்த பெண் விழுந்து ஒரு ரயில் வந்து அவளுடைய காலில் ஏறி போகுது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் விடியும் வரைக்கும் ஒரு கால் முற்றிலுமாக நசுங்கிய நிலையில் உயிருக்கு போராடி கொண்டு அந்த ரயிலில் கிடக்கிறாள் ஒரு பெண். அவன் மறுநாள் யாரோ பார்த்து அந்த பெண்ணை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. மருத்துவமனைக்கு சேர்த்த பிறகு அவங்க வீட்டுக்கெல்லாம் தகவல் சொல்லி அவங்கள வந்த பெண்ணு அந்த பெண் வந்து உயிர் பிழைச்சிக்கிட்டா. ஆனால் ஒரு கால் வந்து முற்றிலுமாக துண்டிக்கப்படுகிறது. ஒரு கால் கிடையாது, முட்டி வரைக்கும், முட்டிக்கு மேலே. அதன் பிறகு அந்த பெண் ஒரு சில வருடங்களில் எவரெஸ்டில் ஏறுறான். எவரெஸ்டில் ஏறி இந்திய கொடியை எவரெஸ்டில் நட்டார். உலகில் ஒரு கால் இல்லாத ஊனமுற்ற ஒரு பெண் எவரெஸ்டில் ஏறியது அதுதான் முதல் தடவை. இப்போ அந்த பெண் வந்து உலகில் உள்ள பெரும்பாலான மலைச்சிகரங்களில் ஏறிட்டார். அவ வந்து உலகின் சாதனையாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெண். அந்த பெண்ணோட பயோபிக் வந்திருக்கு. அவள் பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கு. அந்த பெண்கிட்ட ஒரு கேள்வி, அதுக்காக தான் இதை சொல்கிறேன், அந்த பெண்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படி வந்து ஒரு கால் துண்டிக்கப்பட்ட ஒரு நிலையில் எவரெஸ்டில் ஏறணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கும்போது அந்த பெண் சொன்னால், நான் அந்த கால் துண்டிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தப்போ மருத்துவமனை ஜன்னல் வழியாக எவரெஸ்ட்டை நான் பார்த்தேன். எவரெஸ்ட் இங்கே தானே இருக்குது, இதில் நம்ம ஏறலாமேன்னு தோணுச்சு அப்படின்னோடனே அவங்க ஆச்சரியமாக, எப்படி அப்படின்னோடனே கனவுல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். அவருடைய கனவில் ஜன்னல் பக்கத்தில் எவரெஸ்ட் இருந்திருக்கு. ஆனால் எவரெஸ்ட் உண்மையிலே யதார்த்தத்தில் இருப்பது வெகு தூரத்தில். தன்னுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்று கால் இல்லாத அந்த பெண் அதன் பிறகு தொடர்ந்து போராடி எவரெஸ்டில் ஏறினாள். எழுத்தாளர் கோமல் சுவாமிநாதன் வந்து தன்னுடைய இறுதி காலத்தில் முதுகுத்தண்டில் கேன்சர் வந்து படுத்த படுக்கையாக இருக்கார். முதுகுத்தண்டில் கேன்சர், எந்திரிச்சு காலை ஊனவே முடியாது. கீழே காலை ஊனுனா எப்படி வலிக்கும் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். கதவு இடுக்கலை,
உங்க நகத்தை வச்சு, உங்க விரலை வச்சு நசுக்குனா எப்படி இருக்குமோ அந்த வலி வரும் காலை கீழே ஒண்ணா அப்படின்னு அவர் அதை பத்தி எழுதிருப்பார். அப்போ ஒரு எழுத்தாளர் அவரை பார்க்க போறாரு. அப்போ படுத்துக்கிட்டு வழியில முனகிட்டே இருக்கிறவர் சொல்றாரு, ஒரு தடவை அமர்நாத் போய் அந்த லிங்கத்தை பனி லிங்கத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு. இப்போ முதுகுத்தண்ணில் கேன்சர், உன்னால கீழே காலே ஊன முடியாது, எப்படி அமர்நாத் போய் பார்ப்ப அப்படின்னா, அதன் பிறகு எழுந்திரிச்சு அவர் போய் அந்த பனிலிங்கத்தை பார்த்துட்டு வந்தார். பார்த்துட்டு வந்த பிறகு அவர் இறந்துட்டார். இதை பற்றி அவர் எழுதும்போது கடைசி என்ன சொல்றாரு, வாழ்க்கை என்பது ஒரு முறை நாம் இணைக்கக்கூடிய இலக்கை நற்காரியத்தை செய்தே ஆக வேண்டும். அப்படி அந்த நற்காரியத்தை செய்யக்கூடிய வழியில் நாம் செத்து போனால் அதை விட நற்காரியம் எதுவும் இல்லை அப்படின்னு எழுதுறாரு. அப்படி ஒரு விபத்தில் கால் முட்டி நொறுங்கிய நிலையில் இருந்த ஒருவர் 5 ஆண்டுகளில் 100 மராத்தான்கள் ஓடியிருக்கிறார் என்பது வந்து யோசிக்கவே முடிய ஒரு மகத்தான சாதனை. அப்படி ஒரு மகத்தான சாதனையாளனை பாராட்டுவதற்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்குவதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், அது எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு இந்த மேடைங்கிறது. ஸோ இதை வந்து நான் பயன்படுத்திக் கொள்ள வந்திருக்கிறேன். சோழர்களே, இன்றைக்கு உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள், சமூக பொறுப்பில் இருப்பவர்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, சமூகத்திற்கு எதை கற்பிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய எவ்வளோ பேர் வந்து அண்டால பால் ஊற்றுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எதை நாம் கற்பிக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். அப்படி தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உடற்பயிற்சியை, உடலை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும், மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரும் பொறுப்பை தொடர்ந்து கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாசுத்தோழருக்கு என்னுடைய வந்தனங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். நீங்கள் என்ன ரோல் மாடலாக இருக்கீங்க, அதுதான் இந்த சமூகத்துக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அவர் வந்து தொடர்ந்து மரங்கள் நட்டு கொண்டிருக்கிறார். மரங்கள் விதைப்பதன் மூலமாக மண்ணையும், மராத்தானை விதைப்பதன் மூலம் மனிதத்தையும் அவர் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். முதல் முதலில் மராத்தான் என்பதே வந்து கிமு 490 கிரேக்கத்துக்கும் பெர்ஷியாவுக்கும் நடக்கக்கூடிய போரில் கிரேக்கம் மராத்தான்கிற ஒரு இடத்துல வெற்றி பெறுது. பேட்டில் ஆஃப் மராத்தான்கிற ஒரு இடத்துல அந்த மராத்தானிலிருந்து ஏத்தன்ஸுக்கு வெற்றி செய்தியை சொல்வதற்கு ஒரு போர் வீரன் ஓடுகிறான். ஓடி போய் வெற்றி செய்தியை சொல்லிட்டு அவன் விழுந்து செத்துடுறான். அதனால தான் அது மராத்தான் என்ற பெயர் வந்தது. ஸோ மராத்தானை தொடங்கியது ஒரு போர் வீரன் தான். அப்படி வாழ்க்கை என்பதும், அரசியல் என்பதும், சமூகம் என்பதும் ஒரு போர் தான். இந்த போரில் நாம் நம்முடைய உடலையும் மனதையும் ஆன்மாவையும் எவ்வளவுக்கெவ்வளவு சுத்தமாக வைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கெவ்வளவு இந்த போரில் நாம் வெற்றி பெற முடியும். அப்படியான நாம் பார்க்கக்கூடிய, வியக்கக்கூடிய ஒரு மகத்தான போர் வீரனாக நான் மாசுத்தோழரை பார்க்கிறேன். உங்களிடமிருந்து இன்னும் கற்பதற்கும் பெறுவதற்கும் ஏராளமாக இருக்கிறது. காத்திருக்கிறோம். நன்றி.